வணக்கம் ஃப்ரைடே சினிமா நேயர்களே. இப்போ திரையில வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ரஜினி முருகன் படத்துக்கான திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம், சாரி கேட்க போகிறோம். திருப்பதி பிரதர்ஸ் அவங்க சொன்ன மாதிரியே புரளிகளை பொய்யாக்கி தடைகளை தகத்தெறிந்து ரஜினி முருகன் படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக உலகமெங்கும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு அலாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ரஜினி முருகன் படம் வருமா வராதங்கிற கொஸ்டின் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருச்சு. அடுத்ததாக பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி வர நானும் சிவகார்த்திகேயன் ஃபேன் தான் பேராண்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேயே ஏராளமான ரசிகர் பட்டாளத்தை சேர்த்து வச்சிருக்க சிவகார்த்திகேயனுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்றேன்னா, இயக்குனருக்கு பண்றாம் காமெடிக்கு சூரியனு அதே காம்போ பார்க்கல இந்த படமும் மூவ் ஆகுது. அப்புறம் எப்படி ஹிட் ஆகாம போகும்? இதுக்கும் மேல சுட்டரிக்கும் பார்வையுடைய ராஜ்கிரண், பில்லத்தனமான சமுத்திரக்கனி, லட்டு மாதிரியான கண்ட்ரோல், லட்டு சாப்பிட்டுக்கிட்டே நாட்டுப்புற பெண்களுக்கு உரிய உரத்த குரல்ல பேசி வர்ற ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ், இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான கூட்டணியில தான் ரஜினி முருகன் படம் உருவாகி இருக்கு. அடுத்ததா டைட்டில், ரஜினி முருகன். இந்த டைட்டிலே எல்லாரையும் கவர்ந்திருக்கிற மாதிரி தலைவர் பேர்ல அமைஞ்சிருக்கு. அதனால டைட்டிலே எல்லாரையும் தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துடும் நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா மியூசிக் அண்ட் சாங்ஸ். இதே மாதிரி நம்ம டி இமான் தான், அவரை பத்தி சொல்லவே வேணாம். என்னம்மா இப்படி பண்றீங்களா, பாட்டை படிக்கிற குழந்தைங்க கிட்ட போய் கேட்டா போதும் பாட்டு ஹிட்டா இல்லையான்னு. சாங்ஸே வந்து படத்துக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி. ஒரு படத்தை ஃபேமிலியா போய் பாக்குறதுங்கிற தீர்மானிக்கிறதே குழந்தைகள் தான். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட வசூல்ல குழந்தைகளோட பங்கு கண்டிப்பா இருக்கும். சரி, அப்படியே படத்துக்கு கொஞ்சம் போலாம். படத்துல சிவகார்த்திகேயனோட பேர் தான் ரஜினி முருகன். இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாடான்னு சொல்றீங்களா? அப்ப தெரியாத விஷயம் ஒன்று சொல்றேன். படத்துல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேனா வருவாருன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது. அப்போ பாத்துக்கோங்களேன், டைட்டிலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறேன். சரி, அப்படின்னா ஹீரோ என்னதான் பண்றான்னு நினைக்கிறீங்களா? அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருக்கிற ஒரு பையனா இருக்கிறாரு. சிவகார்த்திகேயனோட அப்பா ஞான சம்பந்தம் ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர், அம்மா ஒரு டீச்சர், இவங்களுக்கு இப்படி ஒரு ஊதாரி பையன். அடுத்து சிவகார்த்திகேயனை அரவணைச்சு பாத்துக்கிற தாத்தாவா ஐயங்காலங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு திரு ராஜ்கிரண் அவர்கள். இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது. இப்படியா போகும்போது திடீர்னு ஹீரோயின் கீர்த்தி சுரேஷை பார்த்து காதல் வயப்படுறாரு ஹீரோ. கீர்த்தி சுரேஷோட அப்பா யாருன்னு பார்த்தா அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். கீர்த்தி சுரேஷோட அப்பாவும் சிவகார்த்திகேயனோட அப்பாவும் முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. கீர்த்தி சுரேஷோட அப்பா தான் ரஜினி முருகன் சிவகார்த்திகேயனுக்கு பேர் வச்சது. ஏன்னா அவர் தான் படத்துல மிகப்பெரிய ரஜினி ரசிகர். சின்ன வயசுலயே கீர்த்தி சிவா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம்னு பேசிலாம் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் சின்ன வயசுல ஹீரோயின் கிட்ட செஞ்ச ஒரு தவறான செயலால ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுது. தவறான செயல் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப இமேஜின் பண்ணாங்க, தியேட்டர்ல போய் பாத்துக்கோங்க. அப்புறம் ஃபிளாஷ்பேக் முடியுது. சிவகார்த்திகேயனுக்கு கீர்த்தி சுரேஷ் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுதான்னு தெரிய வருது. அடுத்த கட்டமா கீர்த்தியை சைட் அடிக்கிறதுக்காகவே அவங்க தாத்தா கிட்ட காசு வாங்கி ஹீரோயின் வீட்டுக்கு எதிர்க்கவே ரஜினி முருகன் டீ ஸ்டால்னு ஒரு கடையை போட்டு லவ்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. போக போக கீர்த்தியும் சிவா பண்ற சேட்டை எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேப்ல தான் ஆவி பறக்கும் டீ கடை சாங்கும் ஓ மேல ஒரு கண்ணுங்கிற பாட்டும் அவங்க லவ்வுக்கு ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு போகும். ஆனால் கீர்த்தியோட அப்பா சிவகார்த்திகேயனை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க காதலை பிரிக்க ட்ரை பண்ணுவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவகார்த்திகேயன் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களான்னு பாட்டை பாடிட்டு சோகத்தில் கிடப்பாரு. ஆனால் இப்படியே ஜாலியாக ஃபன்னியாக படம் போயிட்டு இருக்க இனிமேல் தான் படத்தோட மெயின் கோர் ஆரம்பிக்குது. சிவகார்த்திகேயன் வந்து ஒழுங்காக முன்னேறணும்னு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி ஆரம்பிப்பார். அப்போ ஒரு ஃப்ராட் பண்ணுறவங்க கூட பிரச்சனை வந்து போலீஸ் வர போகும். அடுத்ததாக சிவகார்த்திகேயன் மேலே சொத்தை எழுதி வைக்கிறதா அவரோட தாத்தா வெளிநாட்டில் இருக்கிற சித்தி சித்தப்பா எல்லாரையும் வர சொல்லுவார். ஆனால் அவங்களாம் வரமாட்டாங்க. ஸோ அவங்கள வர வைக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுவார். இந்த சீன்லாம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அப்போ தான் ஏழரை முக்கம் கேரக்டர் வர்ற சமுத்திரக்கணி என்ன பண்ணுவாருன்னா, சொத்துக்கு ஆசைப்பட்டு நானும் இவருக்கு பேரன் தான், எங்க பாட்டி தான் இவரோட கீப்பு அப்படின்னு ஒரு பெரிய கதையை அளந்து விடுவாரு. அப்போ அவங்க போற சண்டையை தாங்க முடியாத ராஜ்கிரண் யாருக்கு யாரா பேரன்னு சொல்லி பயங்கரமா சமுத்திரக்கணியை திட்டி அனுப்பிடுறாரு. சமுத்திரக்கணியை நான் தான் உன் பேரன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறையா அப்படின்னு சவால் விட்டு போயிருவாரு. ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு சொத்து கிடைக்குமா இல்லையா, சமுத்திரக்கணி ராஜ்கிரனோட பேரனா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மெயின் கோரா டிராவல் ஆகிட்டு இருக்கும். சமுத்திரக்கணி பல பஞ்சாயத்தை வச்சு ப்ரூவ் பண்ண பார்ப்பாரு. அதில் ஃபைனலாக என்ன ஆகும்னா, ராஜ்கிரனோட பேரன் சமுத்திரக்கணி இல்லை அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிரும். இதுல இருந்து அப்படின்னா ராஜ்கிரனோட இன்னொரு பேரன் யாரு அப்படிங்கிற சஸ்பென்ஸ் ஓபன் ஆகுது. அந்த பேரன் யாருங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதுதான் படத்துல ரொம்ப பெரிய ட்விஸ்ட். ஆனா அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல, நீங்களே போய் பாத்துக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே டேரக்டர் சொல்லிடுறாரு, இது வரைக்கும் மதுரையை கொலை நகரமாகவும் அங்கே உள்ள மக்கள் ரூடாகவும் வயலண்டாகவும் தான் இருப்பாங்க அப்படின்னு தான் காட்டியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் சந்தோஷமாக கூலாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருக்கதா சொல்லியிருக்கிறாரு. மதுரை அந்த அளவு கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கிறாங்க. சின்ன சின்ன இடத்துல லாஜிக் இல்லாமல் இருந்தோன்னா அதெல்லாம் அவ்வளோ பெருசாக தெரியலங்கிறது படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். டேரக்டர் பொன்ராமுக்கு ஃபெதர் இன் த க்ரௌன் அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் சூரியோட காமெடி இந்த படத்தில் மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது. துணை நடிகர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பூசாரி கெட்டப்பில் வரவர் பேசுறது அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். இந்த பொங்கல் ரஜினி முருகன் பொங்கலாக மாறி சிவகார்த்திகேயன் அடுத்த படிக்கட்டா இருக்க போகுது. 100% ஃபெஸ்டிவல் மூடுக்கான குடும்பத்தோட சந்தோஷமா பார்க்க வேண்டிய படம். படத்துல சின்ன இடத்துல கூட போர் அடிக்கிற மாதிரி சீன் இருக்காது. அதை படம் பார்க்காமலே எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடலாம். ரஜினி முருகன் டீசர்ல ஒரு கேப்ஷன் வருமே, நம்பி வாக சந்தோஷமா போக அப்படின்னு. அந்த வாக்கை காப்பாத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். நன்றி, வணக்கம்.